அப்டேட் நியூஸ் பண்ணுங்க அப்படியே அந்த பெல் பட்டனே பிரெஸ் பண்ணுங்க ஹலோ விவர்ஸ் தற்போது இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் சிவபெருமான் நிகழ்த்திய அதிசயத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் பொதுவாகவே நம்மளுடைய தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா பல கோவில்கள் அப்படின்றது பல்லாயிரம் ஆண்டுகளாக நிலைத்து நிற்கிறது எனவே அவ்வளவு சிறப்பான ஒரு கோவிலை பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த தகவல் ரொம்பவே சுவாரஸ்யமானதாக இருக்குங்க அதனால் வீடியோ முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கோவில் பார்த்தீங்கன்னா திருத்துறைப்பூண்டி நாகப்பட்டினம் நெடுஞ்சாலையில் இருக்கின்ற மகாலிங்க கோவில் இந்த கோவில் பார்த்தீங்கன்னா இதே போல் மாயவரம் மற்றும் கும்பகோணம் போன்ற இடங்கள்லேயும் திருவிடைமருதூர் என்ற ஊரில் மகா சிவலிங்க கோவிலும் இருக்குதுங்க அப்படி இந்த சிறப்பான இந்த திருவிடை மருதூர் கோவிலில் ஒரு அதிசயம் நிகழ்ந்ததாக சொல்லப்பட்டிருக்குங்க அதாவது ஒரு பாம்பு வந்து இந்த சிவனிற்கு அபிஷேகம் செய்ததாக சொல்லப்படுதுங்க அதாவது அர்ச்சனை செய்திருக்கிறதாம் பூக்கள் எடுத்து வந்து சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்திருக்கிறதுங்க இது திருவுடைமதுல நடந்த மிகப்பெரிய அதிசயமாகவும் பார்க்கப்படுதுங்க அதாவது மனிதர்கள் மட்டுமல்லாது பல உயிரினங்களும் கடவுளை வணங்கத்தான் செய்கின்றன கடவுளும் அனைத்து உயிரினங்களையும் சரிசமமாகத்தான் பாவிக்கின்றன இதை வகையில் தான் ஒரு நாகம் வில்வத்தை கொண்டு சிவ பூஜை செய்து அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியிருக்கிறது அந்த கோவிலின் தலவிருட்சமான வில்வ மரத்திலிருந்து ஒரு நல்ல பாம்பு மெதுவாக வருவதை பலர் கண்டிருக்கின்றனர் அதன் வாயில் ஒரு வில்வ இலையை ஏந்தியவாறு அது சுவாமியின் அபிஷேக நீர் வெளியேறும் துவாரம் வழியாக கருவறைக்குள் மெதுவாக சென்றிருக்கிறது பிறகு சிவலிங்கம் மீதேறிய அந்த பாம்பு தன்னுடைய வாயில் இருந்த வில்வத்தை லிங்கத்தின் மீது வைத்து பூஜை செய்ததுங்க இப்படி சிவ பூஜை செய்தது என்பது மிகவும் ஆச்சரியத்தில் இருக்கிறது பலரையும் வியப்பில் தான் இந்த நிகழ்வு பொதுவாகவே பாம்பிற்கும் இந்த கடவுளிற்கும் மிகப்பெரிய ஒரு தொடர்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாங்க எப்போவுமே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கோவில்களில் கூட இந்த பாம்புக்கும் அம்மனுக்கும் மிகப்பெரிய அதிசயம் நிகழ்ந்ததாக நம்ம நிறையவே கேள்விப்பட்டிருப்போம் அந்த வகையில் தாங்க இந்த திருவிடை மருதூர் கோவிலில் இந்த பாம்பு நிகழ்த்திய அதிசயம் அப்படின்றது மிகப்பெரிய வகையில் இருக்குங்க பலரும் இந்த கோவிலுடைய புராணங்களையும் தல வரலாறுகளையும் ரொம்பவே ஆராய வைக்கின்றது அந்த வகையில் இந்த திருவிடை மருதூர் கோவில் அமைந்திருக்கிறதுங்க பொதுவாகவே இந்த சிவனிற்கு அப்படின்றதும் நாகத்திற்கும் பலவிதமான தொடர்புகள் இருப்பதாகவும் நம்பப்படுதுங்க சிவன் அப்படின்றவர் அனைத்து விதமான ஜீவராசிகளுக்கும் எந்த விதமான பாகுபாடுமின்றி அனைவருக்குமே ஒரே மாதிரியான ஒரு பலனை தரக்கூடியவர் அப்படிப்பட்ட வகையில் தாங்க இந்த பாம்புகளும் இந்த மாதிரி சிவனுக்கு நிறைய முறை அபிஷேகம் செய்திருக்கிறதாம் தற்போது நிகழ்ந்த இந்த நிகழ்வினால் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வாசுகி கார்கோடகன் தக்கன் உள்ளிட்ட ஏழு வகை பாம்புகளும் ராகு கேதுவும் இந்த கோவிலுடைய சிவலிங்கத்தை பூஜித்திருக்கிறதாம் இப்படி இந்த கோவில்களில் பாம்பு நடத்தும் அதிசயம் அப்படின்றது மிகவும் சிறப்பாக பார்க்கப்படுதுங்க அனைவரையும் ஆச்சரியத்திலையும் வீழ்த்தியுள்ளது மேலும் இங்குள்ள சிவனுக்கு ருத்ராட்ச கவசம் சார்த்தப்பட்டு அந்த கவசமானது தனி அறையில் வைக்கப்படுவது ஒரு வழக்கமாக இருந்திருக்கு அப்படி வைக்கப்பட்டிருந்த ருத்ராட்ச கவசத்திற்கு ஆரத்தி காட்டுவதற்காக அந்த கோவில் அர்ச்சகர் ஒரு நாள் அந்த அறையில் சென்றிருக்கிறார் அப்போது அவர் பாம்பு பாம்பு என்று அலறி வெளியே ஓடி வந்துள்ளார் பிறகு அங்கிருந்த அனைவரும் உள்ளே சென்று பார்க்கும் பொழுது ஆறடி நீளமுள்ள ஒரு பாம்பின் சட்டை ருத்ராட்ச கவசம் மீது இருந்துள்ளது இதைக் கண்டு அனைவரும் மெய் இதுபோல இன்னும் பல மேசிலிருக்கும் நிகழ்வுகள் அப்படின்றது இந்த கோவிலில் நடந்து கொண்டு இருக்கின்றன இந்த கோவில் வீற்றிருக்கும் சிவனை வணங்கினால் பிறப்பற்ற நிலையை அடையலாம் என்பதும் நம்பிக்கையாக இருக்குங்க அதாவது முக்தி கிடைக்கும் அப்படின்றதும் அனைவருடைய நம்பிக்கையாக இருக்கு எனவே உங்களுக்கும் வாய்ப்பு கிடைத்தால் நீங்க இந்த திருவிடை மருதூர் கோவில்களுக்கு சென்று இந்த சிவனை வழிபட்டு முக்தி பெறலாங்க மேலும் இந்த கோவிலுடைய சிறப்பு பற்றியும் பார்க்கலாங்க பாடல் பெற்ற தென்கரை சிவ தலங்களில் இந்த வரிசையில் முப்பதாவது தலமாக இருப்பது தான் இந்த திருவிடைமருதூர் இது ஒரு சிறந்த பிரம்மகத்தை தோஷம் நீக்கும் தலமாகவும் போற்றப்படுதுங்க அதாவது முற்பிறவில ஆலயத்தை இடித்தல் சாமி சிலையை திருடுதல் போன்ற பாவ செயல்களை செய்தவர்கள் கூட இப்பிறவியில் அந்தனர் ஒருவரை கொள்ளுதல் பெண்ணிடம் ஆசை காட்டி அவளை மனம் செய்து கொள்கிறேன் என்று பொய் சொல்லி அவளுடன் இருந்துவிட்டு பின்பு அப்பெண்ணை ஏமாற்றுதல் என இல்லையென்றால் இதற்கு சம்மான மற்ற பாவங்களை செய்தாலோ ஜாதக ரீதியாக ஒருவர் ஜாதகத்தில் சனி குரு இணைந்தோ அல்லது ஒருவரை ஒருவர் பார்த்திருந்தாலோ ஒருவருக்கு இந்த பிரம்மஹத்தி தோஷம் ஏற்படுகிறது இத்தகைய பிரம்மஹத்தி தோஷம் நீங்கி நிவாரணம் பெறவும் உரிய பரிகாரம் செய்து கொள்ளவும் ஒரு சிறந்த தலம் அப்படின்றது இந்த திருவிடை மருதூர் தலம் இந்த தளத்துடைய சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவுடைமருதூர் தலம் அப்படின்றது வரகுண பாண்டியன் என்ற பாண்டிய நாட்டு அரசனின் வாழ்க்கையுடன் சம்பந்தம் உடையதாக இருக்கிறதுங்க ஒரு முறை வரகுண பாண்டியன் அப்படின்றவர் அருகிலுள்ள காட்டுக்கு வேட்டையாட சென்றான் மாலை நேரம் முடிந்து இரவு தொடங்கிவிட்ட நேரத்தில் அரசன் குதிரை மீது ஏறி திரும்பி வந்து கொண்டிருக்கும் பொழுது வழியில உறங்கிக் கொண்டிருந்த ஒரு அந்தணன் குதிரையினுடைய காலில் மிதிப்பட்டு இறந்துவிட்டான் இச்சம்பவம் அவன் அறியாமல் நடந்திருந்தாலும் ஒரு அந்தணனைக் கொன்றதால் அரசனை பிரம்மஹத்தி தோஷம் பற்றி கொண்டது அத்துடன் அந்தனின் ஆவியும் அரசனை பற்றி கொண்டது சிறந்த சிவபக்தனான வரகுண பாண்டியன் மதுரை சோமசுந்தரரை வணங்கி இவற்றிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்று வேண்டி மதுரை சோமசுந்தரரும் அரசனுடைய கனவில் தோன்றி திருவிடை மருதூர் சென்று அங்கு தன்னை வழிபடும்படி கூறினார் எதிரி நாடான சோழ நாட்டில் உள்ள திருவிடை மருதுருக்கு எப்படி செல்வது என்று கவலைப்பட்டு கொண்டிருந்த அரசனுக்கு தன் நாட்டின் மீது சோழ மன்னன் படையெடுத்து வந்திருக்கும் செய்தி கிடைத்தது சோழ மன்னனும் போருக்கு சென்ற வரகுண பாண்டியன் சோழ மன்னனை போரில் தோற்கடித்து சோழ நாடு வரை துருத்தி சென்றான் அப்போது திருவிடை மருதூர் சென்று இங்குள்ள இறைவனை வழிபட ஆலயத்தினுள் பிரதான கிழக்கு வாயில் வழியாக நுழைந்தான் வரகுண பாண்டியனை பற்றியிருந்த பிரம்மகத்தையும் பின்தொடர்ந்து கோவிலுக்குள் செல்ல தைரியமின்றி வெளியிலேயே தங்கிவிட்டன அரசன் திரும்பி வரும்பொழுது மறுபடியும் அவனை பிடித்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்று காத்திருந்தன ஆனால் திருவிடை மருதூர் இறைவனோ வரகுண பாண்டியனை மேற்குவாயில் வழியாக வெளியேறு செல்லும்படி அசரேறியாக ஆணையிட்டு அவனுக்கு அருள் புரிந்தார் அரசனும் பிரமகத்தின் நீங்கியவனாக பாண்டிய நாடு திரும்பினான் இதை நினைவு கூறும் வகையில இன்றளவும் இவ்வாலயத்துக்கு வரும் பக்தர்கள் அப்படின்றது பிரதான கிழக்கு வாயில் வழியாக உள்ளே சென்று மேற்கில் உள்ள அம்மன் சன்னதி கோபுர வாயில் வழியாக வெளியே செல்லும் முறையை கடைபிடித்து வருகிறார்கள் இன்றும் அக்கோயிலில் சிலையாக வீற்றிருக்கும் பிரம்மஹத்தியை நாம் கிழக்கு கோபுர வாயில் உள்ளே நுழைந்தவுடன் மண்டபத்தில் இடதுபுறம் ஒரு உயர்ந்த இடத்தில் இருப்பதைக் காணலாம் மன்னர் சென்ற வழியில் மீண்டும் திரும்பி வருவார் அவரை மீண்டும் பிடித்து கொள்ளலாம் என்ற பிரம்மஹத்தி அமர்ந்துள்ளது என்பதும் ஐதீகம் இந்த திருவிடை மருதூரில் உள்ள சிவாலயம் அப்படின்றது சுமார் ஆயிரத்தி இருநூறு வருடங்களுக்கு மேல் பழமையான ஒரு ஆலயமாகும் மருதமரத்தை தல விருட்சமாக கொண்ட மூன்று கோயில்கள் உள்ளனங்க வடக்கே ஸ்ரீசைலம் என்று அழைக்கப்படும் தளம் வடமருதூர் தெற்கே திருநெல்வேலி மாவட்டத்தில் புடார் சுனம் அழைக்கப்படும் திருப்புடை இவை இரண்டுக்கும் இடையே உள்ள இத்தலம் இடைமருதூர் என்று அழைக்கப்படுதுங்க நெடித்துயர்ந்த கோபுரங்களும் நீண்ட பிரகாரங்களும் கொண்டு காட்சியளிக்கும் இவ்வாலயம் மத்தியார்ஜூனம் என்றும் வழங்கப்படுகிறது மூர்த்தி தலம் மற்றும் தீர்த்தம் ஆகிய மூன்றின் சிறப்புகளாலேயே ஒரு கோயில் பெருமை பெறுகின்றதுங்க அந்த வகையில் இந்த திருவிடை மருதூர் இறைவன் அப்படின்றவரு அருள்மிகு மகாலிங்க சுவாமியின் சிறப்புகள் என்பது கணக்கில் அடங்காதவையாக இருக்கின்றது தேரோடும் நான்கு வீதிகளின் கோடிகளிலும் விஸ்வநாதர் ஆத்மநாதர் ரிஷிபுரீஸ்வரர் மற்றும் சொக்கநாதர் ஆகியோருக்கு நான்கு சிவாலயங்களிலும் நடுவிலே மகாலிங்க பெருமானும் அமர்ந்திருப்பதால் இத்தலம் பஞ்சலிங்க தலம் என்றும் அழைக்கப்படுது மேலும் மேற்கே அமைந்துள்ள சொக்கநாதர் ஆலயத்துக்கு தனி பெருமை ஒன்றுண்டுங்க மலையின்றி மக்கள் வறட்சியால் வருந்தும் காலங்களில் கூட இப்பெருமானுக்கு சிறப்பாக பூஜை வழிபாடுகளை செய்து மேகரா குறிஞ்சி பண்களில் அமைந்த தேவார பதிகங்களை பாராயணம் செய்வதால் மழை பொழிவது என்பது இன்றளவும் நடைபெற்று வரும் அதிசயமாக பார்க்கப்படுதுங்க இக்கோவிலிருக்கும் மூன்று பிரகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்வமேத பிரகாரம் கொடுமுடி பிரகாரம் பிரணவ பிரகாரம் இந்த அஸ்வமேத பிரகாரம் என்பது இந்த பிரகாரத்தில் கோவிலை வலம் வருதல் அதாவது அஸ்வமேத யாகம் செய்த பலனை கொடுக்கும் என்று புராண வரலாறுகள் கூறுகின்றன அதே போல் கொடுமுடி பிரகாரம் அப்படின்றது இது இரண்டாவதுங்க மத்தியில் உள்ள பிரகாரம் இந்த பிரகாரத்தை நாம் வளம் வந்தால் சிவபெருமான் குடியிரு கைலாசத்தை வலம் வந்ததற்கு சமம் என்று கூறப்படுதுங்க மூன்றாவதாக பிரணவ பிரகாரம் இதற்கு உள்ளே இருக்கக்கூடியதுமான ஆகும் இந்த பிரகாரத்தை வலம் வருவது என்பது தாங்க ரொம்ப ரொம்ப சிறப்பானது இந்த பிரகாரத்தை வலம் வருவதால் மோட்சம் கிடைக்கும் என்றும் நம்பப்படுதுங்க எனவே இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த திருவிடை மருதூர் கோவில்களில் இந்த பாம்பு நிகழ்த்திய அதிசயம் மற்றும் இந்த கோவிலுடைய வரலாறு அப்படின்றது மிகவும் பிரசித்தி பெற்றதாகவும் சிறப்புடையதாகவும் அதிசயம் மிக்கதாகவும் இருக்கின்றது மேலும் இந்த தகவல்களை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இதுபோ பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ